நாமல் புரோயிலர் கோழி கடவுளால் கூட அரசு ஆக்க முடியாது பிமல் வீரவன்ஸ் கடும் சீற்றம் ஜாழ்பாணம் தையட்டி பகுதியில் தொடரும் பதற்றம் அதிகாலையில் சென்ற மேலும் இருவர் அதிரடியாக கைது கொழும்பில் இளம்பெண் செய்யும் பாரிய மோசடி அம்பலம் மக்களே அவதானம் பரவி வரும் காய்ச்சல் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ஜாலில் கதலி வாழைப்பழங்களை பதப்படுத்தி டுபாய்க்கு ஏற்றுமதி செய்யும் திட்டம் ஆரம்பம் கொழும்பில் கிரீம்கள் பயன்படுத்தும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி வழங்கப்படும் விசேட சலுகை பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு எட்டு மாணவர்கள் துடிதுடித்து பலி வெளிநாடொன்றில் பயங்கரம் நாமல் ராஜபக்சவை இந்த நாட்டின் அரசு தலைவராக புனிதமான கடவுளால் கூட முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச புரோய்லர் கோழி என்றும் அவரது தந்தை மஹிந்த ராஜபக்ச அரசியலில் கிராமத்து கோழி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தில் எவரும் இனிவரும் காலத்தில் நாட்டின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட மாட்டார்கள் எனினும் அவர்கள் அரசியலில் ஏதாவது ஒரு மட்டத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்ச அரசு தலைமைத்துவத்தில் இருந்திருந்தால் அரசு தலைமைத்துவத்தில் இருந்திருந்தால் அதனை சரியாக நிர்வகித்திருப்பார் எனவும் பொருளாதாரம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்காது எனவும் அவரங்கு மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் பலிகாமம் வடக்கு தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பீகாரை அகற்றுமாறு வலியுறுத்தி நேற்று தொடக்கம் நள்ளிரவு வரை தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வந்திருந்தது குறித்த பகுதியில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் காரணமாக நேற்றிரவு தொடர்ச்சியாக பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக இரவிரவாக ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக அப்பகுதிக்குள் ஊடகவியலாளர்கள் உட்பட பொதுமக்கள் யாரும் நுழைய முடியாதவாறு காவல்துறை வாகனங்களை வீதிக்கு குறுக்கே நிறுத்தி தடையினையும் ஏற்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சேகாஜேந்திரன் நா காண்டிபன் உள்ளிட்ட சிலர் காவல்துறையினருடன் விவாதம் புரிந்து குறித்து விகாரைக்கு முன்பாக நேற்று இரவிரவாக தங்கியிருந்தனர் குறித்த பகுதியில் இருந்தவர்களுக்கு உணவு மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்க நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவிலேயே போலீசாரினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நிலையில் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரே பகுதிக்கு இன்று காலையில் சென்ற இருவர் காங்கேசுந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் மேலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது இன்று அதிகாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலரை பார்க்க சென்றவர்களில் இருவரே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் இதுவரை போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் பிரபல வர்த்தக நிலையங்களுக்கு வரும் ஆண்களின் ஏடிஎம் அட்டைகளை திருடும் பெண்ணொருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அவிசாவளையில் உள்ள பிரபல நிறுவனத்திற்கு வந்த பெண்ணொருவர் தனது வங்கி அட்டையை திருடிவிட்டதாக வெளியிட்ட தகவலுக்கு அமைய இந்த மோசடி அம்பலத்திற்கு வந்துள்ளது குறித்த பெண் வாங்கிய அட்டையை திருடிய பின்னர் அதனை கொண்டு ஹோமாகம மற்றும் மகரகமவில் அமைந்துள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளார் நான்கு கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த பெண்ணை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ளுமாறு பலரும் கேட்டுக்கொண்டுள்ளனர் மக்கள் அதிகம் நிறைந்திருக்கும் இடங்களுக்கு வரும் பெண் மிகவும் நுட்பமான முறையில் ஏடிஎம் அட்டைகளை திருடிச் சென்று பொருட்களை கொள்வனவு செய்வதாக குறிப்பிடப்படுகின்றது இதனால் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது பரவி வரும் காய்ச்சல் கோவிட் வைரசின் புதிய மாறுபாடாக இருக்கலாம் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் விஞ்ஞாரியரத்ன தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நோயின் தன்மையை பொறுத்து பல்வேறு வகையாக அது இருக்கலாம் இதுதான் அந்த நோயின் தன்மை புதிய ரகங்கள் உருவாகி வருகின்றன ரகங்களை பற்றி நமக்கு நல்ல புரிதல் இல்லை புதிய நோய் ரகங்களை ஆய்வு செய்து அவற்றின் அறிக்கைகளை பெற நேரம் எடுக்கும் இந்தோனேஷியா வியட்நாம் சிங்கப்பூர் போன்ற அனைத்து நாடுகளிலும் அதிகமான கோவிட் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் ஆனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை குறிப்பாக இது இன்ஃப்ளுவன்சா போல பரவுவதால் அவற்றை கோவிட் நோயிலிருந்து வேறுபடுத்துவது கடினம் எனவே கோவிட் காலத்தில் பின்பற்றப்பட்ட அதே சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் குறிப்பாக முகக்கவசம் சரியாக அணிவது அவசியம் தொடர் மழை காரணமாக பல்வேறு வைரஸ் நோய்கள் பரவி வருகின்றது இருப்பினும் மக்கள் தொடர்ந்து சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கதலி வாழைப்பழத்தை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் திட்டம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வாழைக்குலைகள் பதப்படுத்தப்பட்டு துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கு எழுநூறு விவசாயிகளிடமிருந்து வாழைக்குலைகள் எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னூறு விவசாயிகளிடமிருந்து வாழைக்குலைகள் கிடைப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது விவசாய அமைச்சின் கீழ் விவசாய நவீனமயமாக திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஒன்று காணப்படுகின்றது இதன் மூலம் வாரத்திற்கு நாற்பதாயிரம் கிலோ வாழைக்குலைகள் தற்போது ஏற்றுமதி செய்ய முடிவதாக கூறப்படுகின்றது இதன் மூலம் பத்தாயிரம் கிலோவிற்கு பனிரெண்டாயிரம் டாலர்கள் வருமானமாக ஈட்ட முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது புறக்கோட்டை காதிரேசன் வீதியில் பாவனைக்கு பொருத்தமற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்கள் கைப்பற்றப்பட்டுள்ளமையினால் பெண்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோரை ஏமாற்றி விற்பனைக்கு தயார் நிலையிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் சந்தை பெறுமதியான கிரீம்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கிரீம் வகைகள் மற்றும் இதர பொருட்களின் பாரியளவிலான பொருட்கள் களஞ்சி சாலை மற்றும் கடையொன்றிலிருந்து நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரால் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டு அழகு சாதன பொருட்களின் இருப்பை மேற்படுத்தும் கையகப்படுத்தியது அத்துடன் நுகர்வோரை தவறாக வழிநடாத்தி சந்தைக்கு வெளியிடும் வகையில் லேபிள்களை ஒட்டுவதற்கும் தயார்படுத்தப்பட்டுள்ளன அவை வெளிநாட்டுப் பொருட்கள் எனவும் அவற்றின் தரமறியாமல் யாரும் பயன்படுத்த வேண்டாம் எனவும் பெண்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காலபோகத்தில் விவசாயிகள் விருப்பத்திற்கேற்ப உர வகைகளை கொள்வனவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது இதற்கமைய ஜூரியா உள்ளிட்ட உரங்களை கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நெற்சேகைக்காக விவசாயிகளுக்கு உரம் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இது வழங்கப்படும் என நேற்றைய தினம் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது உரக்கொள்வனவு செய்வதற்கு விவசாயிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மானிய கொடுப்பனவுகளை தீர்மானித்தவாறு அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது செர்பியா நாட்டின் தலைநகர் பெல்கிரேட் மாகாணம் பிரகார் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று நடாத்தப்பட்ட சூட்டில் எட்டு மாணவர்கள் இஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளனர் குறித்த பாடசாலையில் ஏழாம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினான்கு வயது மாணவனே திடீரென தான் வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு தாக்குதல் நடாத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலையில் நேற்று வழக்கம் போல மாணவ மாணவிகள் வகுப்பறையில் பாடம் கற்றுக்கொண்டிருந்தனர் அப்போது குறித்த மாணவன் திடீரென துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியுள்ளான் ஆசிரியர்கள் மாணவர்களின கண்ணில் பட்டவர்கள் மீது அந்த மாணவன் துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் எட்டு மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளனர் ஒரு ஆசிரியர் உட்பட ஆறு என மொத்தம் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய கே கே என்ற மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர்